ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. ஏரியால தலைவர் எப்படி இருந்திருப்பார் வீரப்பன்? மனுஷனையா அவரு? காடும் அவரும் ஒண்ணு, ஒண்ணு தாய் சந்தை போல இருக்குது. இதெல்லாம் இங்க ஒண்ணு விட்டு சித்தப்பேன் அண்ணன் தம்பிங்க எதுவுமே ஒண்ணுமே ஒண்ணு கூட டிஸ்டர்ப் பண்ணல பத்தியா அவர் கடைசி வரைக்கும். நம்மளா இருந்திருந்தா அடிச்சு தூக்கி சொருட்டு போயிருக்கீங்க. எப்படியோ அடிச்சு தூக்கி சொருவுறதா காலி பண்ணியிருக்கோம். உடச்சி எப்படி போட்டு வரும் மூங்கில. சாப்பிட்றது இங்கே பார்த்து போகிறது வேற எங்கே இடம் கிடைக்காது. அது வந்து நிற்கும் நீங்களா திரிக்கிறீங்க எங்கே ஏரியாவில் அப்படி. சரி அடுப்பு கலந்தாலும் சரி சாப்பிட்டு தலைவர் பார்த்து போயிருக்காரு. இங்க பாரு யானை லத்தி. 1 கிலோமீட்டர் உள்ளான்ட்டுமா ஃபாரஸ்டுக்குள்ள. வா பாரு இங்க பாரு குருவி டிசைன் டிசைனா இருக்குது. குருவி இது என்ன மரமா இருக்கும்? பூச்சிங்க வேற கண்ணல பார்த்து எங்க மூங்கத்தூருக்குள்ள நின்னால் நின்றுட்டு இருக்கோம். ஆசையாத ஆடாம ஆள் சவுண்டு கேட்டா. ஒரு டைம் இப்படிதான் வீடியோ எடுக்க வந்து நாங்கள்லாம் உளுந்து தெரிச்சு ஓடணும். யானைங்க இருக்கிற ஏரியா தான், யானைங்க இருக்கிற ஏரியா வந்திருக்கோம். ஆனால் யானை லத்தியா இருக்குது. இங்க வரல ரோட்ல இங்க என்னத்துக்கு வருது? அந்த ஃபாரஸ்ட்காரங்க தான் வருவாங்க.
அவர்கிட்ட அப்படியே பேச்சு கூட அவர் இந்து ஊரா வெளியூரான்னு கேட்டுருவோம். அவர் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே வராரு, பயம் இல்லாது. ஸ்கூட்டி ஆஃப் பண்ணுறா, ஸ்கூட்டி ஆஃப் பண்ணு, ஸ்கூட்டி ஆஃப் பண்ணு. இந்த பக்கம் யானைகள் நிறைய வருதுங்களா ஐயா? ஆ, யானை ஃபுல்லாக வந்துட்டோம், காடாக இருக்குதா? நாங்களும் கொஞ்ச தூரம் போயிட்டு ரிட்டன் திரும்பி அப்படி வந்துட்டோம். பழகிருச்சு. பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் ஆனால் ஃபாரஸ்ட்காரன் இருந்தோம், ஃபாரஸ்ட்காரன் இவங்களே கேட்க மாட்டாங்க. இவங்களே கேட்குறாங்க, நம்மள தான் கேட்பாங்க. ம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, எங்களை தான் பிடிச்சி கேட்பாங்க. நீங்கள் எதுக்கு தாங்க வந்தீங்கன்னு அவங்க, இதே ஏரியாவில் அதனால அவங்கள கேட்கறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல, காட்டில் இருந்தால் காடு இங்க டிராக்டர். இது நம்ம வண்டி வச்சிருக்கோம், உங்களுக்கு எதனா தேவைப்பட்டா கூப்பிடுங்க, செலவுக்கு வச்சுருக்கோம். பரவாயில்ல, வைங்க, இதை போய் என்ன இருக்கு, டீ சாப்பிட்றதுக்கு ஆகும், ஏதோ ஒன்று பண்றதுக்கு ஆகும். ஆ, டிராக்டர் இட்டா, சின்ன வண்டி இட்டா வச்சிருக்கு. இந்த பக்கம் நீங்களா வீரப்பன் பாத்துருக்கீங்களா? இல்ல, நீங்களாம் பாத்ததில்ல. பாத்ததில்ல. வீரப்பனை விட என்ன அதிரடி படைதான் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு எல்லாத்தையும். உங்க ஊர் பக்கம் அதிரடி படை வந்திருக்கீங்களா? அங்கெல்லாம் வந்ததில்ல, ஏன்னா உங்க ஊரு ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறதுனால வந்திருக்க மாட்டாங்க. போலாம் நம்ம ஊருக்கு, நடந்து போறீங்க வந்துச்சுனா யானைகள்லாம் உடச்சு என்னமோ இருக்கும், எப்பவுமே எப்பவுமே இருக்கும். அதான் இதா எல்லாம் சாப்பிட்டு என்னமோ போட்டு வச்சுட்டு போயிருக்கு, தொந்தரவு பண்றது இல்ல. பைக் எல்லாம் வராங்களா? அங்கிருந்து பைக் இருக்கு எல்லாத்துக்கிட்டயும், வீட்டுக்கு ஒரு பைக் வச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை இல்ல, அவங்க லாபம் புடிச்சிட்டு அப்புறம் தான் போட்டு கொடுப்பானுங்க, இல்லைன்னா போட்டு கொடுக்க போறானுங்களா? அது ஒண்ணும் கிடையாது. அது வேற தலைவலி நமக்கு. நாங்களும் அப்படியே வந்த சரி, எனக்கு இருந்த ஒரு வீடியோ எடுத்து போலான்ட்டு. போலாமா?
நம்ம ஊர் மேட்டூர். மூளைக்காடு தான், அங்கிருந்து தான் வந்தோம். இது இங்க வந்தா யாரு அவரை பத்தி நான் நல்லா தெரிஞ்சவங்க இங்க யாரு இருக்கிறாங்க? இங்க வந்தா வீடியோ எடுக்கலாம். பார்த்தது இல்லை. இல்லை அப்படி வந்தா அவங்களை வீடியோ எடுக்கலாமா? ஆனால் யாரு இருக்கிறாங்கன்னு தெரியல. அதான் வெளியில் போயிட்டேன். யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஏன் இருந்தால் அடுத்த டைம் வர இருந்தால் வீடியோ எடுக்கலான்னு தான். அவங்க சொல்கிறத உண்மையாக பொய்யான்னு சொல்லி மக்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அதிரடிப்படை பண்ணினது பொய்யா, வீரப்பன் பண்ண சொல்கிறது பொய்யான்ட்டு அவங்கள கேட்டால் தான் தெரியும் என்னான்னு. ம், ஆ சரி, அடுத்த டைம் வந்து நான் பார்க்குறேன். அங்கே இருக்காங்களா? சரி, அடுத்த டைம் வரேன். உங்கள் பேர்? சரி சரி, நான் வந்து பார்க்குறேன் அடுத்த டைம். ம், சரிங்க. ஆ சரி, ஆ சரி. ம், நன்றி.